இந்த வார்த்தைகளில் அர்த்தம் இருப்பதால்தான் நான் அரசியலுக்கே வந்தேன். 40 ஆண்டு காலமாக இவர்களை போன்றவர்கள் செய்யும் நற்பணிகளை எல்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கொண்டு அதை எங்களால் என்ற போதெல்லாம் செய்து கொண்டிருந்த வேலை இன்று நிரந்தர வேலையாக என் எஞ்சிய வாழ்நாள் வேலையாக மாறியிருக்கிறது. எனக்கு கிடைத்திருக்கும் அந்த ப்ரமோஷனையும் அந்த அவார்டையும் சொல்லியிருந்தால் மிக்க மகிழ்ந்திருப்பேன். 62 வருடமா என்னை தோளில் துமக்கும் இந்த ஆடியன்ஸ் புது பொறுப்பையும் என் வாழ்நாளின் எஞ்சிய காலத்தை எப்படி கழிக்கலாம் என்பதற்கான ஒரு வழிமுறையும் சொல்லி எனக்கு ஆசி கூறி இந்த மேடை வரை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இங்கே இவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை பற்றி கேள்விப்படும் பொழுது எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எபினேசர் அவர்களுக்கு உள்ளம் கனிந்து எல்லா உதவியும் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்கிறாரோ, எப்படி கோகுலம் கோபாலன் அவர்கள் என்னால் முடிந்ததையெல்லாம் நான் பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ, 1500 ரூபாய் முதலீட்டில் துவங்கி இன்று WHOவினிடம் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் டாக்டர் சுரேஷ் ஆகட்டும், மனம் உவந்து இந்த இடத்தை கொடுத்த ரெட்டி அவர்களாகட்டும், அலி அவர்களாகட்டும், சுரேஷ் பாபு அவர்களாகட்டும், இவர்களுக்கெல்லாம் மனம் இழகியதற்கான காரணம் இதை இன்னொருவர் செய்ய பார்த்து அதை கண்டு வியந்து இவர்கள் கற்றுக்கொண்ட பாடம்தான். நானும் அத்தகைய மாணவன் தான். எனக்கும் பல மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில், இந்த கோவிட் நேரத்தில் இள வயது தொண்டர்கள் முன்னணியில் நின்று உயிர் நீத்த கதை எங்கள் கட்சியில் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 பேர் இளைஞர்கள், அவர்கள் இறுதி காலம் என்று சொல்லிவிட முடியாது, வயது காலம் வாழ்ந்து விட்டார்கள், அதனால் போய்விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அவற்றை நாங்கள் வீர மரணமாகவும் தியாக மரணமாகவுமே நினைக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லும்போது எபினேசர் அவர்கள் கதை சொன்னார். இறைவனை பற்றிய கதைகளையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் பெரிதாக நாம் போற்றக்கூடிய ஒரு விஷயம், மனிதம்தான், அன்புதான். அதை போற்ற தவறிய எந்த மதமும் பெரிய மதமாக வளர வாய்ப்பில்லை. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், நம்முடைய சுயநலம் எந்த அளவுக்கு கொண்டு போவோம். நம்ம ஒரு எஸ்டேட், ரியல் எஸ்டேட் வாங்குறோன்னா ஒரு ஃபோட்டோ காட்டணும், இல்லை மேப்பில் இந்த பல்லாவரத்துலேருந்து இந்த தூரத்தில் இவ்வளோ இருக்க ஒரு இடம், இந்த இடத்துக்கு இவ்வளோ, கிரவுண்டுக்கு இவ்வளோன்னு காட்டணும், பிளாட்டு போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு பட்டா இருக்கா பாருங்கப்போம். அதெல்லாம் இல்லாமல், இடத்தை போய் பார்க்காமல் நாம் அந்த இடத்திற்கு அட்வான்ஸ் கொடுப்பது என்ற ஒரு இடம் உண்டு என்றால் அது சொர்க்கம். யாருமே பார்த்தது கிடையாது, பார்த்தவங்க வந்து சொன்னதும் கிடையாது. ஆனால் அதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுவோம். ஆனால் என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன், என்னுடைய ஆள், அதைத்தான் இயேசுநாதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவர்களுக்கு செய்வதை எனக்கு செய்வதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அதைத்தான் செய்ய வேண்டும். உங்கள் சொர்க்கம் இங்கே இருக்கிறது. இது போதும், வேறெங்கும் சொர்க்கம் இல்லை என்று நான் சினிமா பாடலுக்காக எழுதவில்லை. என் வாழ்க்கையின் தத்துவம் அதுதான். என்ன ஒரு முறை கேரளாவில் தான் கேட்டாங்க பத்திரிகை ஆசிரியர்கள், உங்களுக்கு இந்த நம்பிக்கை இதெல்லாம் கிடையாது, உங்கள் குடும்பத்தாருக்கு இருக்குமில்ல, நீங்கள் உங்கள் பாடியை வந்து மருத்துவத்துக்கு எழுதி வச்சுட்டீங்களே, உங்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்காதா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், என் பிள்ளையோட கையெழுத்தோடு தான் நான் அந்த பர்மிஷனை கொடுத்தேன், ஆனால் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன்யா, 15 மீட்டர் தோல் இருக்குது என் உடம்பில், அது 7 குஷ்டரோகிகளுக்கு செருப்பாக மாறினால் அந்த சத்தம்தான் சொர்க்கம் என்று நான் நம்புகிறேன். அது நான் இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இறந்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல. இங்கே இருப்பவர்கள், இங்கே மேடையில் கடைசியாக வந்த வீராங்கனைகள் தான் முக்கியமான முன்னணி வீரர்கள். ஏன்னா நாங்கள் முதல்ல ரூமுக்குள்ளே போயிட்டோம், ரிப்பன் கட் பண்ணி நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தது அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கங்கிறது தான். கூடவே இருக்காங்க, கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னை பார்த்ததும் அங்கே ஒரு என் மகள் வயது ஒரு பெண் படுத்து கிடந்தார், என்னை பார்த்ததும் சந்தோஷம், எனக்கு வணக்கம் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ந்த கண்ணில் அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது. ஆனால் நான் போகிறேன்னு கையை
கும்பிட்டு நான் விடைபெறும் பொழுது அவர்கள் தவி பற்றி கொண்ட கை இந்த அம்மாக்களில் ஒரு அம்மாவின் கை. இவர்கள் செய்யும் வேலை நாங்கள் இந்த மேடையில் முழங்குவதை விட, பணத்தை எண்ணி கொடுத்து விட்டு வேறு வேலை பார்ப்பதை விட, இவர்கள் செய்யும் வேலை மிக முக்கியமான வேலை. இவர்கள் இந்த மேடையில் நாங்கள் வருவதற்கு காரணமானவர்கள். இந்த விழா நாயகிகள் அவர்கள், அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை பெருமையாகவும், தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை முன்னின்று அலி போன்றவர்கள் செய்து காட்டியதற்காகவும். மொழி ரெட்டி அவர்கள் சொன்னார்கள், இங்கே தெலுங்கர் இருக்கிறார்கள், இங்கே வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மதமே இல்லாத என்னை மாதிரி ஆட்களும் இருக்கிறார்கள், ஆனால் அனைவரும் கூடி ஒன்றுபட்டு சகோதரத்துடன் அமர்ந்திருப்பதற்கான ஒரே காரணம் அன்புதான், மனிதன்தான். அந்த மனிதத்தை போற்றும் இன்னொரு தலமாக இது மாறியிருக்கிறது. இன்னும் பல தலங்களை சகோதரர் எபினேசர் அவர்கள் வில்லிவாக்கத்தில் உருவாக்க வேண்டும். அந்த விழாக்களுக்கு என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் வந்ததாகவே பெருமை கொள்வேன். செய்யப்பட்டால் நாங்கள் அதில் மகிழ்வோம். உங்களுக்கு அப்ளாஸ், அதை செய்ததற்காக அட்வான்ஸாக இப்பொழுதே கொடுக்கிறேன். நாங்கள் அரசியலில் வந்தது அதற்காகத்தான். எங்கள் அரசியல் இப்படிப்பட்டது தான். அதை நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள், இன்னமும் புரிந்து கொள்ள வாய்ப்பை எங்களுக்கு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த இடத்தில் இங்கே கௌரவம் பெற்றது எங்களால், நீங்கள் அல்ல, உங்களால் நாங்கள். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.